குச்சம் ரெண்டுமே ஒன்றாயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஓவர் பிரைட் ஆயிடும். ஓவர் பிரைட்டான என்ன இருக்கும், மற்றவங்களுக்கு தான் அது வெளிச்சம், அந்த இடத்துல இருட்டாக தரும். சுக்கரன் மீசமாகிறார், யார் உச்சமாகறா? புதன் தான் ஆட்சி உச்சமாகிறார். அப்போ இந்த லக்னத்தை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய அறிவு திறமையை தான் பயன்படுத்த முடியும். அது மிதனத்துக்கும் அதே தான், இதுக்கும் அதே தான். ஏன்னா ஒரு கிரகம் மற்ற ஒரு இடத்துல ஆட்சி உச்சமாகுதுன்னா நினச்ச படிப்புன்னு படித்த படிப்புன்னு செய்கிற வேலை ஒன்று. ஏன்னா புதன்னா கல்விக்கு காரணம், அறிவுக்கு காரணம். இவங்களுடைய அறிவும் இவங்களுடைய திறமையும் இவங்க ஒரு விஷயத்தில் ஆசைப்படுவாங்க, ஆனால் அது வேற ஒரு விஷயத்தில் போய் அவங்க ஜெயிப்பாங்க, ஆனால் ஜெயிப்பாங்க. லக்னாதிபதி ஆட்சி உச்சமாக இருந்தால் கண்டிப்பாக போராடினு ஜெயிப்பாங்க, ஆனால் அந்த மற்றவங்களுக்கு தான் பயன்படும். அதே மாதிரி பத்தாம் அதிபதி, இவங்க வந்து என்னென்னா பெரிய அளவுக்கு வேலையை விரும்ப மாட்டாங்க. தொழில், ஏதாவது ஒரு சொந்த தொழில் செய்யணும், நமக்குன்னு ஒரு தொழிலை உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத இவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி கண்ணு லக்னத்தை வந்து நீங்கள் எங்கே ஒரு பெரிய சண்டை நடந்தாலும் சரி, சண்டை நடக்கிற இடத்துல இவங்களை கூட்டு போனீங்கன்னா சமாதானமாயி. ஏன்னா அந்த லக்னத்துக்கு வந்து புதன்னா சமாதான தூதுவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னென்னா இவங்க போனாலே அந்த இடத்துல அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். அதே மாதிரி இவங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொன்னீங்கனாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். ஏன்னா புதன்னா சமாதானம் இல்லையா. அடுத்தது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மீசமாக இருக்கு. அப்போ பெரிய அளவுக்கு பொருளாதாரங்களில் ஒரு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். 2-9 மதிப்பு. அப்போ தந்தையாருடைய பொருளாதாரமோ தந்தையாருடைய வருமானமோ இவங்களுக்கு அது பலன் கொடுக்காது. அடுத்தது 2 இடம் சொல்லக்கூடிய என்ன, வாக்கு. அடுத்தவங்களுக்காக வாக்கு கொடுத்து பணம் கீது வாங்கி கொடுத்துட்டா அந்த கடனை இவங்க தான் கட்டணும். அதனால் இந்த கண்ணில் கணக்காரங்க பொதுவாக யாருக்குமே ஜாமீன் கையெழுத்தோ அல்லது நானாச்சுன்னு சொல்லி பணம் வாங்கி கொடுக்குற வேலையோ கண்டிப்பாக தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. வச்சா அந்த கடனை நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். சுக்கரன் அங்கே நீசமாயிரு. அப்போ பெரிய அளவுக்கு இவங்க அந்த மற்ற அந்த பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு இவங்க ஈடுபாடு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதனால் ஒரு நாட்டாருக்கும் ஏக்கம் இருக்கும், ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும், ஏன்னா என்ன இல்லையோ அதுதானே கேட்பாங்க. அப்போ 9 இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம். அப்போ பாக்கியஸ்தானம் ஒன்று தந்தை உறவு பாதிக்கும், அல்லது குழந்தை பாக்கியம் கர்ப்பம் சொல்லக்கூடிய பெண்களுக்கு அந்த கர்ப்பப்பை சார்ந்த ஒரு பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். ஆண்களாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பெண்களாக இருந்தால் அந்த பிரச்சனையை கொடுக்கும். ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுபரே சுக்கரன் சனி தான், சுக்கரனும் சனி பகவானு தான். என்னதான் 2-9 அதிபதி நீசமாக இருந்தாலும் உறவுகள் தான் பாதிப்பு கொடுக்குமா ஒழிஞ்சு பொருளாதாரம் அப்படிங்கிறது வரும். அப்பா வழியில் வராது, நம்மளுடைய உழைப்பில் வரும். ஏன்னா புதன் சுக்கரன் அதனால் இவங்கள உழைச்சி தான் இவங்க முன்னுக்கு வருவாங்க ஒழிஞ்சு ஒருத்தர் கொடுத்தாங்க இவங்க வாழ்ந்தாங்க அப்படின்றது இவங்ககிட்ட இருக்காது. ஏன்னா அந்த பக்க பலம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது. ஏன்னா குருவும் பாதகாதிபதியாக போயிடுறார். கண்ணில் கண்ணுக்கு யார் பாதகாதிபதி? குரு தான் மெயின். யார்? 7 அதிபதி. அடுத்தது செவ்வாய் சந்திரன். அப்போ 4 அதிபதி 7 அதிபதி குரு. அப்போ நான் சந்திரன் தாய். இப்போ மெயின் பாதிப்பே இவங்களுக்கு யாருனாலேன்னா தாயால் தான் இருக்கும். தாயால் தான் இவங்களுடைய வாழ்க்கை ஒரு போராட்டத்தை கொடுக்கும். ஏன்னா குரு 4-7 உடையவர், பாதகாதிபதி, ப்ளஸ் இந்த லக்னத்திற்கு பவர். முற்பிரிவில் நம்ம அம்மாவுக்கோ கணவருக்கோ அல்லது வாழ்க்கை துணைக்கோ என்ன பண்ணிட்டோம்? ஒரு துரோகம் பண்ணிட்டோம். அதனால் இப்பிரிவில் அவங்கள சாந்தப்படுத்தி தான் நம்ம அதை சரி பண்ண முடியும். இப்போ நீங்கள் என்னதான் அவங்க அம்மாவுக்கு நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அவங்க நல்ல ஏற்றுக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன செய்கிறதெல்லாமே ஒரு வட்டி மாதிரி தான். நம்ம ஒரு கடை வாங்கியிருக்கிறோம், வட்டி மட்டும் கட்டிகிட்ருக்கோம், அசல் எப்போ கட்டுறோமோ அப்போ தான் டேலி ஆகும். அதுதான் நம்மளுடைய கர்மாவுடைய கணக்கு. அப்போ சுக்கரன் நீசமாகவே இருந்தாலும் கூட இந்த லக்னத்துக்கு சுபராயிடுற அப்படிங்கிறப்ப என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலம் போராடி அதுக்கப்புறம் அதனுடைய வெற்றியை கொடுக்கும்.
அப்போ பணம் பொருளாதாரத்துக்காக போராடி அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்து அந்த கடனை இவங்க கட்டி இவங்க ஒரு வாழ்க்கையில் ஒரு அந்த ஸ்டேஜ் வரும்போது நல்ல ஒரு இதை கொடுத்துரும். அப்போ சுக்கர விசை கண்ணில் கணத்துக்கு சிறப்பாக இருக்கும், சனி விசை சூப்பராக இருக்கும். சனி யாருன்னா 5-6 குடையவர். அப்போ இவங்களுக்கு எப்பவுமே வேலை தொழில் உழைப்பு இல்லாத வருமானம், உடல் உழைப்பு உழைப்பு இல்லாத வருமானம் ரெண்டுமே இவங்களுக்கு வரும். ஏன்னா 5-6 உடையவர். அப்போ குழந்தைங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு வேலையோ ஒரு தொழிலோ இவங்களுக்கு அமையும். லக்னம் பலமாக அப்போ தான், ஏன்னா குரு தான் பாரதாதிபதியாக போயிட்டார். அப்போ குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்திற்கு வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் யாருன்னா 3-8 குடையவர். இந்த கண்ணில கணத்துக்கும் திருமணம் சார்ந்து ஒரு பிரச்சனை இருக்கும். ஏன்னா 7 அதிபதி பாதகாதிபதி ப்ளஸ் 8 குடையவரும் பவராக போயிட்டார். அப்போ மாங்கல்யம் திருமணம் இது சார்ந்து திருமணம் லேட் ஆகிறது அல்லது திருமண வாழ்க்கை ஒரு நிறைவில்லாத வாழ்க்கையாக இவங்களுக்கும் கண்டிப்பாக அமையும். ஏன்னா இந்த லக்னத்துக்கு 7 அதிபதியும் பாதகாதிபதி நீங்கள் பார்த்துட்டே வாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா 7 அதிபதி எந்த லக்னத்துக்கெல்லாம் பாதகாதிபதி வருதோ அவங்களுக்கு இந்த சுக்கரனோ அல்லது 8 இடமோ அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கப்பட்டே தீரும். அதனால தான் அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகிறது அல்லது திருமண வாழ்க்கையில் ஒரு பிரிவினை ஒரு நிம்மதி இல்லாத தன்மை ஒரு குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் ஒரு முறிவு ஏற்படுறது பிரச்சனையாகிறது இதெல்லாமே இதுதான். சரிங்களா. அடுத்தது சந்திரன். சந்திரன் யார்? 11 இடம். 11 இடம்னா என்னங்க? மனசு, திருப்தி, சந்தோஷம், ஒரு நிறைவு. இந்த லக்னக்காரங்களை என்ன பண்ணிங்கனாலும் சாட்டிஸ்ஃபைடே பண்ண முடியும். இவங்க மனசு திருப்தி அடையாது, ஒரு இடத்துல நிற்காது. ஏன்னா சந்திரன்னா என்னங்க? முதல் அவங்க அம்மாவையும் திருப்தி பண்ண முடியாது, முதல் இவங்களையும் திருப்தி பண்ண முடியாது. சீட்டு போட்டால் அந்த பணத்தை எடுத்து 1-10% பிரயோஜனம் இருக்காது. அதே மாதிரி நீண்ட கால நண்பர்கள் இவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 7 இடம் பாதகம், 11 இடம் பாவரைட்டார். ரொம்ப நாள் நீண்ட கால நட்பு அப்படிங்கிறது இருக்காது. அப்பப்போ அந்த நட்பில் பிரச்சனை வரும். அடுத்தது 11 இடம் சொல்லக்கூடிய சேமிப்பு. சேமிப்பு பண்ண முடியுமாண்ணா? கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா 2 அதிபதியும் இங்கே நேசம், 11 குடையவரும் பாவராக போனதுனால சேமிப்பு அப்படிங்கிறது இருக்காது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிட்டே இருக்கும். ஆனால் இவங்க கொஞ்சம் 5 இடம் சொல்லக்கூடிய குழந்தைகள் சார்ந்து குழந்தைங்க வளர வளர அவங்களுடைய விஷயத்தில் சேமிப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி இவங்க எவ்வளோ கடன் வாங்கினாலும் கடன் கட்டிடலாம். ஏன்னா 5-6 குடையவர் சனி 2 இடத்துல உச்சம், கடன் வாங்கினா வளர்ச்சி கொடுக்கும். அதே சனி பகவான் 8 இடத்தில் நீசமாயிடறார் அப்படிங்கிறப்ப பெரிய அளவுக்கு கடனால் ஒரு பாதிப்பு வராது. கடன் வாங்கினாலும் கட்டிடலாங்கிற அந்த நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக கட்டிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு என்னென்னா அந்த குரு செவ்வாய் சந்திரன் சகோதர உறவு, அதே மாதிரி மூத்த சகோதர உறவு, 11 பவனம் மூத்த சகோதர உறவு. அடுத்தது 7 இடம் வாழ்க்கை துணை, கணவன் அல்லது மனைவி, 4 இடம் தாய். இவங்க தான் இவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மன உளைச்சலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த கண்ணில கணக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வழிபாடு சிறப்பாக கொடுக்கும். குருவை நம்ம எப்போ எந்த முற்பிறவில் எந்த குருவை நிந்தனம் பண்ணுமோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், குருவை குருவுக்கு பணிவிட செய்கிறது, குருவை வழிபாடு பண்ணுறது. அடுத்தது தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்கு பாத பூஜை பண்ணுறது, தாயாரை கவனிச்சுக்கிறது, தாயாரை நல்லபடியாக பார்த்துக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி 7 இடம் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வழிபாடு ரொம்ப சூப்பராக பண்ணால் நல்லாயிருக்கும். அதே சமயம் ஏதாவது ஒரு குருவை வழிகாட்டியை எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வழியில் இப்போ சாய்பாபா அல்லது ராகவேந்திரர் இந்த மாதிரி மகான்கள் வாழ்ந்த மகான்கள் அவங்க தான் சித்தர்கள். இல்லை 18 சித்தர்கள் இருக்காங்க, போகர், இந்த மாதிரி அவங்களுடைய மனசுக்கு யார் பிடிக்குதோ அவங்களுடைய வழியில் இவங்க போகும்போது கண்டிப்பாக இந்த பாதகம் சாதகமாக மாறும். அப்போ அந்த திசையோ புத்தியோ வரும்போது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது. அது நம்ம முன்னாடியே என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சு வச்சுட்டு இந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் நம்ம எதையும் பெருசாக செய்யக்கூடாதுன்ற முதல் தெளிவை நம்ம ஏற்படுத்திக்கணும். அடுத்தது செவ்வாய். செவ்வாய்னா இந்த கண்ணில் கண்டதுக்கு எப்பவுமே பார்த்தீங்க அப்படின்னா திருமணமாகி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு முறை மாங்கல்யம் வந்து மாற்றி கட்டினா
இவங்களுடைய வாழ்க்கை. இந்த உபயலக்கணக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே மிதுனமாக இருந்தாலும் சரி, கன்னியாக இருந்தாலும் சரி, இரண்டாவதாக ஒரு மாங்கல்யம் மாற்றி ஒரு கோயிலுக்கு ஏதாவது ஒரு மாங்கல்யத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டு மாற்றி கட்டினாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சியை கொடுக்கும். அடுத்தது குருஸ்தலம், செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலம், வைத்தீஸ்வரன் கோவில், முருகர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்தலங்களுமே செவ்வாய்க்கு உண்டான ஸ்தலங்கள். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்னம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் கோலமா பழனி கோலமா அப்படிங்கிறதுல குழப்பம் இருக்கும். திருத்தணி கோலமா அப்படின்னா மலை மேலே இருக்கக்கூடிய முருகன் தான் அப்படின்னா எங்கே போனோம், பழனி போகலாம். அடுத்தது சந்திரன், சந்திரனுக்குண்டான ஸ்தலங்கள் அல்லது நம்ம இந்த குரு சந்திரனாலே உணவு தண்ணீர், எந்த அளவுக்கு உணவும் தண்ணீரும் ஒரு ஆசிரமத்துக்கோ அல்லது முதியோர்களுக்கோ நீங்கள் உணவு அன்னதானம் கொடுத்துட்டு வர 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 உங்களுடைய வாழ்க்கையில் இந்த கிரகங்களுடைய தாக்கம் கொஞ்சம் நமக்கு கம்மியாகும். சரிங்களா, இந்த தசாபதி வரும்போது நமக்கு அதுக்கு உண்டான பாதிப்புகளை கொடுக்காது. சரிங்களா, அடுத்தது துலா லக்னம். இந்த துலா லக்னம் பார்த்தீங்க அப்படின்னா காலச்சக்கரத்துக்கு